fit a mouse, cause I'm an albatross. Back to our channel Orchestica DGL. இன்னைக்கு வீடியோ என்னன்னா 3x3 கியூப் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பீஸ் ஸ்பேஸ் சொல்றேன். அதுக்கு அப்புறம் டர்ன் ஸ்பேஸ் சொல்றேன். இது பேர் சென்டர், இந்த நாள் இது பேர் எட்ஜஸ், இந்த நாள் இது பேர் கார்னர்ஸ். மொத்தம் நாலு எட்ஜ் நாலு கார்னர்ஸ் இருக்கும் ஒரு ஃபேஸ்க்கு. இந்த மாதிரி ஆறு ஃபேஸஸ் இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் ஆறு ஃபேஸஸ் இருக்கு. இப்போ டர்ன் ஸ்பேஸ் சொல்றேன். ரைட் சைட் மேலே கொண்டு போனோம்னா அது ஆர், லெஃப்ட் சைட் அது மேலே கொண்டு போனோம்னா அது எல், அது ரைட் சைட் அதே ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணோன்னா அது ஆர் அப்பாஸ்ட்ரபி, லெஃப்ட் சைட் ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணோன்னா அது எல் அப்பாஸ்ட்ரபி. அதுக்கப்புறம் மேலே வந்து லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோன்னா அது யூ, அதே ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணோன்னா யூ அப்பாஸ்ட்ரபி. கீழே அப்படி பண்ணோன்னா அது டி, ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணோன்னா அது டி அப்பாஸ்ட்ரபி. அதுக்கப்புறம் பின்னாடி இந்த மாதிரி பண்ணோன்னா அது பி, அது ஆன்டி கிளாக்வைஸில் பண்ணோன்னா பி அப்பாஸ்ட்ரோபி. நான் ப்ளஸ் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பிடிச்ச கலர் எண்ணாத்தி எடுத்துக்கிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ சேர்க்கணும். இப்போ நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இப்போ க்ரீன் கலர் எங்கே இருக்குன்னு தேடணும். இந்த இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, இதை அப்படியே மேலே கொண்டு வந்துடுறேன் எல் ஃபார்மில் போட்டு. இங்கே ஒரு க்ரீன் இருக்குதா அப்படியே ஆர் ஃபார்மில் போட்டு எடுத்துடுறேன். இப்போ மைனஸ் மாதிரி சேர்ந்துருச்சு. இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, இதை வந்து இங்கே இல்லாட்டி இங்கே கொண்டு வரலாம். நான் வந்து இங்கே கொண்டு வர போகிறேன். அது எப்படின்னா சென்டர் பீஸை மட்டும் சைட் மூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைட் திருப்பி மேலே சேர்த்துறேன். ப்ளஸ் சேர்ந்துருச்சு பாதி. இங்கே ஒன்று சேரணும். க்ரீன் எங்கே இருக்குது? தா கீழே ஒரு க்ரீன் இருக்குது, அப்படியே நேராக இருக்குது. என்ன பண்ணணும்னா சென்டர் பீஸை மட்டும் அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு பின்னாடி இருக்கிறத அப்படியே இங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து இதோட சேர்த்து மேலே சேர்த்துடணும். இப்போ ப்ளஸ் சேர்ந்துருச்சு. இப்போ கார்னர் பீஸ் சேர்ந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ப்ளஸ் தான் சேர்க்கணும். ப்ளஸ் சேர்த்தாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா இந்த இது சேர்க்கணும். இப்போ எல்லோனா எல்லோ புரியுது இங்கே, ஆனால் இங்கே ஒயிட் இருக்கக்கூடாது. இங்கேயும் இல்லை, இங்கேயும் சேரல, இங்கேயும் சேரல. இப்போ வந்து எல்லோவா எல்லோ கூட வச்சு பார்ப்போம். எத்தனை இது சேருதுன்னு பார்ப்போம். எல்லோ சேர்ந்துருக்கு, மித்த எதுவுமே சேரல. இப்போ வந்து ஒயிட்டை ஒயிட் கூட வச்சு பார்ப்போம் எத்தனை சேருதுன்னு பார்ப்போம். ஒயிட் சேர்ந்துருக்கு, ஆரஞ்சு சேர்ந்துருக்கு. இப்போ இது ரெண்டும் சேரல. இங்கே இருக்க எல்லோ இங்கே வரணும், இங்கே இருக்க ரெட்டு இங்கே வரணும். அதுக்கு என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணணுன்னா சென்டர் பீஸை கீழே இறக்கி ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு இப்படி மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இந்த சைடு திருப்பி இங்கே இருக்கிறத ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு மறுபடியும் சென்டர் பீஸை கீழே இறக்கி ஒழிச்சு வச்சதை திருப்பி இதோட சேர்த்து மேலே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க க்ரீனை ரைட் சைடு மூவ் பண்ணிட்டு கீழே இதை கொண்டு வந்து சென்டர் பீஸை கொண்டு வந்து இதோட சேர்த்து மேலே ஏற்றிடணும். இப்போ ப்ளஸ்ஸும் கலையில் இதுவும் சேர்ந்துருச்சு. சேர்ந்துருச்சா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா கார்னர் பீஸ் சேர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா க்ரீனை பாட்டமாக கொண்டு வந்துடணும், பாட்டமை டாப்பாக கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்போ க்ரீன் இருக்கதா பார்த்து இங்கே சேர்க்கணும். இப்போ இங்கே ஒரு க்ரீன் இருக்குது, க்ரீன் கீழே வருது, எல்லோ இங்கிட்டு இருக்குது, ஆரஞ்சு இல்லை. இப்போ இந்த சைடு வச்சு பார்ப்போம். க்ரீன் கீழே இருக்குது, எல்லோ இந்த சைடு இருக்குது, ஆரஞ்சு இங்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். ஆர் யூ ஆர் யூ R U R U மறுபடி இதே ஃபார்முலா R U R U. இப்போ இந்த இடம் சேர்ந்துருச்சு. அடுத்து வந்து வேறு சைடு சேர்க்கணும். இப்போ இந்த சைடு சேரல. இப்போ இங்கே இருக்க க்ரீன் வச்சு பார்ப்போம். க்ரீன் கீழே இருக்குது, ரெட் இல்லை, ஒயிட் இருக்குது. இந்த சைடு வச்சு பார்ப்போம். க்ரீன் கீழே இருக்குது, ரெட் இந்த சைடு இருக்குது, ஒயிட் இந்த சைடு இருக்குது. இப்போ அதே ஃபார்முலா தான் திருப்பி போடணும். R U R U மறுபடியும் அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. மறுபடியும் அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. சேர்க்குற வரைக்கும் அந்த ஃபார்முலா திருப்பி திருப்பி பண்ணணும். இப்போ இது சேர்ந்துருச்சு. அடுத்து இந்த சைடு பார்ப்போம். மேலே க்ரீன் இருக்குது, இங்கே ஒரு க்ரீன் இருக்குது. க்ரீன் கீழே வருது, எல்லோ இந்த சைடு வருது, ரெட் இந்த சைடு வருது. இப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஆர் யூ ஆர் யூ மறுபடியும் அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. மறுபடியும் இதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. மறுபடியும் அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. மறுபடியும் அதே ஃபார்முலா ஆர் யூ ஆர் யூ. இப்போ இந்த இடம் சேர்ந்துருச்சு. இப்போ இதுவும் சேர்ந்துருக்கு, இது இன்னும் சேரலை. மேலே என்னென்ன க்ரீன் இருக்கு? இன்னும் இங்கேயும் க்ரீன் இல்லை, இங்கே ஒரு க்ரீன் இருக்குது. க்ரீன் கீழே வருது, ஆரஞ்சு இந்த சைடு வருது, ஒயிட் இந்த சைடு வருது. இப்போ இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணும். ஆர் யூ ஆர் யூ. இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ ஒரு தடவை போட்டே இந்த இடம் சேர்ந்துருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் சேர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான்.
டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணுங்கள்.